ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே வைரல் இட் எபிசோட் டூ தான் மறக்காம கீழே லைக் பண்றேங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மத்த எபிசோட்ல பாக்கலன்னு சொன்னீங்கன்னா பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணிச்சிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே பார்க்க உங்க லைவ் போட்டுக்கினே சொல்லிருக்கான் நான் வந்து சர்ப்ரைஸ் ஐட்டம் இந்த மாதிரி எந்த டியூ வந்து பாப்புலர் ஆச்சோ நான் வந்து எதிர்பார்க்கல ஏன்னா அந்த ரெண்டு பிள்ளைக்கா பசங்க வேற யாரும் இல்ல இந்த கிளாஸ்ல இருக்க இவங்க ரெண்டு பேர் தான் அங்க இருக்க ஸ்னாப்பரும் யோசிக்கிறான் நம்ம வந்து இந்த பையனை ஸ்னாப்பருன்னே கூப்பிடலாம் ஏன்னா பேரெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா ஸோ அதனால் ஸ்னாப்பர் இனி நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் நான் வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி பார்க் வந்து அவனோட லைவ்ல எங்களையும் சேர்த்துப்பானேன் இப்படி ஒன்றும் யோசிச்சு இருக்கும் போது பார்க் உங்க சொல்கிறான் ஏய் உங்களை தான் இந்த மாதிரி என்னோட வியூவர்ஸுக்கு ஹலோ சொல்லுங்க இதெல்லாம் கேட்டால் அவங்களும் ரொம்ப பயந்து போயிடறாங்க ஹலோ அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நம்ம வந்து அது எப்போ பண்ண போகிறோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண இப்படி ஒன்று சொல்லிருக்க அங்கே பார்க்க சொல்கிறான் பார்த்துன்னு இருக்க ஆடியன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு கிரேட்டான நியூஸ் இருக்கு அது என்ன கிரேட் நியூஸ்னா நம்ம சேனலில் இருக்க ஒரு ரேண்டமான சப்ஸ்கிரைபர் அவன் எல்லா வீடியோக்கும் லைக் அண்ட் ஷேர் பண்ணியிருந்தானா அவனுக்கு ஒரு பிராண்ட் நிவான ஒரு பிசி கிடைக்கும் இவன் இவன் சொல்றது எல்லாமே பொய் இவன் நல்லாவே போய் சொல்றான் இந்த மாதிரி யாருக்கும் எந்த விதமான இவன் தரமாட்டான் இவன் வாய தந்தாலே அது வந்து பொய் தான் இவன் ரொம்பவும் கெட்டவன் இவன் வந்து கேமரா முன்னாடி தான் நல்ல மாதிரி நச்சின இருக்கான் இவன் வந்து ஒரு பயங்கரமான கேட்டவன் இவன் வந்து என் கூட என்ன நல்லா பண்ணிருக்கான் தெரியுமா தோ இத பாருங்க இப்படி எல்லாம் என்ன ஆக்கி வச்சிருக்கான் என்னோட உடம்புல கருப்பு கருப்பா இந்த மாதிரி அடையாளம் இருக்கேன் இதெல்லாமே அவனோட தான் அவன் வந்து இப்படிதான் என்ன தினமும் அடிப்பான் இது எல்லாத்தையும் நான் வந்து என்னோட சேனல்ல அப்லோட் பண்ண போறேன் அவனோட உண்மைகள் விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன் அங்க ஹோபின்னு யோசனை இருக்கா எனக்கு வந்து எப்பயுமே அடி விழுது நான் அப்படி இருந்தோம் தினமும் ஸ்கூலுக்கு வரேன் இப்போ நான் அடி வாங்கி தான் சம்பாதிக்கணும்னா எனக்கு அதனால தான் காசு கிடைக்கணும்னா நான் அதையும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் இதெல்லாம் கேட்டு இருக்க வெளியில இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஷாக் ஆயின இருக்காங்க அங்க கோயில்னு ஒரு பொண்ணும் இதெல்லாம் கண்டுக்காம அப்படியே போயின்னு இருக்கு ஆனா திடீர்னுட்டு இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு அப்படி நின்னுறா அங்க இருக்க ஆளுங்களுக்கும் புரியல இந்த மாதிரி ஹாபினுக்கு என்னதான் இருக்கு பார்க்கு என்ன இந்த மாதிரி ஆபத்துல இருக்கா என்ன பரவாயில்ல ஹாபின் நீ வந்து நல்ல வழியதா பண்ணிருக்க நல்ல வாய்ப்பு நீ வந்து அடி வாங்க இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றேன் ஏன்னா பார்க் வந்து இப்போ செம்ம கோத்துல இருக்கான் அதனால உன்னை அடிக்க தான் வருவான் அங்க பார்க்கும் சிச்சிக்கனே சொல்றான் நீ வந்து தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நீ வந்து எல்லாத்தையும் உலகிட்ட ஆனா என்ன பண்றது என்னோட போன் வந்து எப்பயோ சிச்சா ஃபைச்சு சார்ஜ் இல்லாம இதை கேட்டவங்க ரெண்டு பேருமே அங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அங்க ஹாபின போட்டு அவனும் பயங்கர மாடிக்க ஆரம்பிக்கிறான் ஹேய் உன்னை என்ன நான் அப்படியே விட்டு வைப்பேன்னு நினைக்கிறியா உன்னை அப்படியே விட்டு வைக்க நான் என்ன கேனையா என்ன நீ வந்து என்னை எக்ஸ்போஸ் பண்ணலான்னு பாத்தல அதுக்காக நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் இப்படின்னு அவனும் பயங்கரமா அங்க அடிக்க ஆரம்பிக்கிறான் ஒரு ஸ்லாப்பையும் விடுறான் என்ன என்ன ஹாபின் இந்த மாதிரி நீ என்ன மத்தவங்க கிட்ட என்ன எக்ஸ்போஸ் பண்ணி வியூஸையும் மத்த விஷயத்தை கெயின் பண்ணலான்னு பாத்தியா சப்ஸ்கிரைபரோட நீ இப்படி பண்ணி நீ ரிவெஞ்ச் எடுக்கலான்னு பாக்குறியா ஆனா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என் கிட்ட வந்து இப்படி பண்ற அங்க ஹாபினும் ஸ்னாப்ல பாத்துனு இருக்கான் ஏய் நீ வந்து என்ன ஏண்ட பாத்துனு இருக்க நான் ஆல்ரெடி ஸ்ட்ரீமிங்க ஆன் பண்ணிட்டேன் நான் ஏன் இப்படி சொல்றேன்னா இந்த மாதிரி நான் ஒரு பர்ஃபெக்டான ஆங்கிள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஆனா இந்த பார்க்கு அவன் வந்து எங்களை பைத்தக்காரன் நினைச்சுன்னு இருக்கான்னு நினைக்கிறேன் ஆனா நாங்க சொல்ல போனா எங்களோட பிளானே அது இல்ல அவனோட சப்ஸ்கிரைபர் முன்னாடி நாங்க எதுக்கு இந்த உண்மையெல்லாம் சொல்ல போறோம் ஆனா எங்களோட பிளானே எங்களோட சப்ஸ்கிரைபரை ஏத்துது அதாவது நாங்க லைவ் ஸ்ட்ரீம் நான் வந்து பக்கம் போனை செட் பண்ணிட்டேன் இவருமா இதே மாதிரி அங்க அடி வாங்கினேன் அப்படின்னு இல்லை அதுவே போதும் நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபரும் அங்க பயங்கரமா இருக்கு நீ வந்து தினமாடி வாங்குற மாதிரியே வாங்கினா போதும் இந்த மாதிரி நம்ம பயங்கரமா காசு சம்பாதிக்கலாம் அங்க ஹாபின்னு யோசனை இருக்கான் நான் என்ன இந்த மாதிரி அடி வாங்கினதான் என்னால காசு சம்பாதிக்க முடியுமா அதுக்கும் மேல இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்களா நான் அடி வாங்குறதை இவங்க பாத்து என்ஜாய் பண்ற மாதிரி ஆனா நான் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணாதான் அங்க யூடியூப்ல இதெல்லாம் பரும் என்னோட கண்டென்ட்டும் கொஞ்சம் பாப்புலர் ஆகும் ஆனா ஒரு அடி வாங்குற பையன் அவன் வந்து திரும்பவும் அடிச்சா அது பாப்புலர் ஆகாதான் என்ன இப்படி சொல்லிட்டு அவன் அங்க அடிக்கிறதுக்கும் தயாராயிடுறான் என்ன அபின் அடி வாங்குறதுக்கு தயாரா இருக்க போல அங்க ஸ்நேப்ரோ அதேதான் யோசனை இருக்கான் இவன் வந்து எதுக்கு இப்படி பண்ணிருக்கான் அப்படியே அடி வாங்கினு இருந்தாலே போதும் அவனை அப்படியே விட்டு போயிருப்பான் இப்போ சண்டை போடுறான் அது இதுன்னு இவன் வந்து அப்படியே நிக்கிறான் இப்போ எவ்வளவு அடி அவன் கொடுக்க போறானோ அட இங்க வந்து என்னதான் நந்தனருக்கு இங்க இத்தனை பேர் இருக்காங்க அப்படி இருந்தோ யாருமே அங்க தடுக்கிறதுக்கு மாட்டாங்க இவங்க எல்லாருமே இவங்க வந்து அப்படியே தான் பாத்துன்னு இருக்காங்க அதுவும் வெறும் வேடிக்கை பாத்துன்னு இருக்காங்க அதுக்கும் மேல இவன் இவன் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கான் அவனோட கண்ணு அது எதுக்கு ரொம்ப கொட்டியா பயங்கரமா எனக்கு தெரியுது அதுக்கும் மேல இவனோட மசில்ஸ் அது எதுக்கு ரொம்ப பெருசு பெருசா இருக்கு அவன் கையில உடம்புல எல்லாத்துலயும் டேட்டூஸ் எல்லாம் இவன் எதுக்கு ஓட்டி வச்சிருக்கான் இவன் என்ன ஹை ஸ்கூல் படிக்கிற பையனா இல்லன்னா ரவுடி கும்பல்ல இருக்க வேற எவனா சாவன் அதுக்கும் மேல இவனோட உடம்பு அது ரொம்பவும் பெருசா இருக்கு ஆனா இவன் முன்னாடி நான் வந்து ஏதோ ஒரு காஞ்சி போன குச்சி மாதிரி தெரியுறேன் இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் பார்த்துருக்கேன் நிறையவே மூவிஸில் வந்து இந்த மாதிரி ஒல்லியாக இருக்க ஆளுங்க அங்கே இருக்க தடியாக இருக்க ஆளுங்கள இடிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க அப்போ என்கிட்ட கிட்டே வேற வழியில் போல இந்த மாதிரி நான் மன்னிப்பு தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஹே நீ வந்து இன்னும் யோசனை இருக்க நீ வந்து ரொம்பவும் ஓவராக போயிட்டடா நீ வந்து இந்த மாதிரி பண்ணுறனால தான் உங்கள் அம்மாவுக்கும் கேன்சர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் கேட்டு இருக்க ஹாபினுக்கும் அங்கே பழைய விஷயம்லாம் ஞாபகம் வந்து ஃபஸ்ட் இப்படி சொல்லி இவங்க அம்மாவை போட்டு கலாய் கலாய்னு கலாய்ச்சிருப்பாங்களே அதெல்லாம் ஞாபகம் வந்தனே ஆளும் அங்கே வெளியாயிடறான் எனக்கு அப்பத்துலேருந்தே இவ்வளோ ஒரு கோவம் வந்தது அப்பயே என்னோட சண்டையோ ஸ்டார்ட் ஆச்சு இவங்க கூட ஹே எவ்வளோ எவ்வளவு தைரியம் தான் எங்க அம்மாவை பார்த்து இப்படி சொல்லிருப்பேன் இப்படின்னு அவனும் அங்க பயங்கரமா தாக்குறான் இருந்தாலும் அவன் என்னதான் ஃபோர்ஸ் கொடுத்து தாக்குனாலும் அவனால அங்க அசைக்க விட முடியல அப்படி மடப்பையில உனக்கு வந்து வெயிட் டிஃபரன்ஸ் பத்தி எல்லாம் தெரியாதாடா பரவாயில்ல இந்த பையன் பாஸ்டா தான் இருக்கான் சரி உங்க அம்மா வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காங்க நீ வந்து கவலைப்படாத உங்க அம்மாக்கு கம்பெனி கொடுக்க உனக்கு பக்கத்து பெட்ல நான் அட்மிட் பண்ண வச்சிடறேன் இப்படி சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா தூக்கிப்பட இத பாத்து இருக்க எல்லாருமே அங்க சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க எனக்கு வந்து இப்பதான் புரியுது இந்த மாதிரி எங்களோட வெயிட் டிஃபரன்ஸ்

உன்னோட வீட்டுக்கு போய் தூங்கு அந்த பர்சனும் அங்க எழுதுக்க இதை பார்த்தன இருக்க அங்க இருக்க ஒரு பையனும் சொல்றான் இவன் இவன் வந்து எம்எம்ஏ ஓட ஃபைட்டிங் ஸ்டார் இவனோட பேரு மிங்ஸும் கிம் இதை கேட்டோடனே ஆளோ கொஞ்சம் பயந்து போயிடறான் ஐயோ என்னை வந்து மன்னிச்சிருப்பா நான் வந்து சொல்ல வந்தது அது இல்ல சரி எதுவுமே நீ வந்து வாயை விடுற மாதிரி இருந்தா உன்னோட வாயை பார்த்து விடு இல்லன்னா வாய இருக்கிறது அத்த இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க ஹோபின்னா அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறான் இந்த பையன் மூணே வார்த்தையில அவனை அமைதியாக்கிட்டான் இந்த சைடு அந்த கிம்மும் சொல்றான் ஹேய் இந்த மாதிரி நான் திரும்பவும் இங்க தூங்க போறேன் அப்படி திரும்பவும் இங்க சவுண்ட் வந்தது தெரியும் இல்ல என்ன நிலைமனே இதை கேட்டோன்னே அங்க இருக்க பார்க்க அவங்களே போக ஆரம்பிக்கிறான் இந்த சைடு ஸ்னாப்பரும் அவங்க வந்து சொல்றான் ஹாபின் அவன் வந்து ரொம்ப கூலா இருந்தான் ஆனா இந்த ஃபைட்டு இந்த ஃபைட்டுனால நீ நிறையவே சப்ஸ்கிரைபரை கெயின் பண்ணிட்டேன் அதுக்கும் மேல நிறையவே காசு கிடைக்க போகுது இன்னைக்கு சீன்ல அங்க பார்க்க அவனோட போனை வீட்டுல வந்து சார்ஜ் போடுறான் அப்புறம் தான் ஆளுக்கே புரியுது இந்த மாதிரி லைவ் போட்டு எல்லாத்தையும் வயர் ஆக்கிட்டாங்கன்னு இந்த சைடு ஹாபின் அவங்க கூல் சின்ன போதே சொல்றான் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு அந்த வேட்டக்காரன் இரையா இருக்க பலியாடே நான் தான் இதை வந்து நான் நல்லா சூஸ் பண்ணல இந்த மாதிரி என்ன சூஸ் பண்ண வச்சுட்டாங்க ஆனா அப்படி இருந்தோம் நான் வந்து ரொம்பவும் கூலானவன் ஏன்னா பார்க்குக்கு நான் அந்த எத்தல வச்சிருக்கேன் இதனால அவனுக்கு ரொம்பவும் வலிச்சிருக்கும் நான் ஏன் அப்படி சொல்றேன்னா பார்க்கோட வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் அதனால அந்த சண்டையும் வைரல் ஆயிடுச்சு இதெல்லாம் பார்த்த பார்க்கு அங்க லைவ் போட்டு மன்னிப்பு கேட்டுருந்தான் ஆனா அந்த விஷயத்திலயும் பார்க் வந்து ஒரு தப்ப பண்ணிட்டான் என்னன்னா அதுல வந்து ஒரு சீனை எடிட் பண்ண மாதிரி ஆளு நெக்ஸ்ட் இல்ல அந்த பார்க்கோட வீடியோவை தான் காட்டுறாங்க அங்க அவனும் மன்னிப்பு கேட்டுருக்கான் ஆனா கடைசியில பார்க்கோட வியூவர்ஸ் பத்தி எங்க தப்பு தப்பாலாம் பேசிருக்கான் இருந்தாலும் ஆளு எடிட் பண்ண வந்துட்டா போல அங்க ஹாபினோ பேக்ரவுண்ட்லயே சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் வந்து அந்த கேவ பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லிருப்பேல அதை பத்தி எல்லாருமே தேடவும் ஆரம்பிச்சாங்க இதனால அவங்களுக்கும் உண்மை தெரிய ஆரம்பிச்சது அங்க இதுக்காகவே ஒரு கும்பல் வந்து ஒரு வெப்சைட்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி அவனோட சப்ஸ்கிரைபர் கம்மி ஆகுறத லைவா காட்டுற மாதிரி இதனால பார்க் வந்து ஒரு பாலிய நியூஸ் மாதிரி அப்படியே எல்லாருமே மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒருத்தன் வந்து கீழே விழுறானா இன்னொத்தன் அங்க மேலே வருது ஆபியஸ் தான் அது வேற யாரும் இல்ல இந்த மாதிரி ஐயா தான் ஏன்னா நான் தான் அவனோட இட இப்போ நான் திரும்பவும் இங்க வந்துட்டேன் அதனால நான் ஒண்ணுமே பண்ணாமலாம் யூடியூப் விட்டு போக மாட்டேன் இங்க இந்த எபிசோடவும் முடியுது இந்த வைரல் இந்த இப்ப வந்து இன்னமும் முடியல நான் வந்து இது ரொம்ப பெருசா போனனால இதை ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன் சோ இப்போ உங்களோட டிஸ்பிளேல நடுவுல டிஸ்பிளே ஆகும் அந்த வீடியோ அதை கிளிக் பண்ணி இப்போ அடுத்த இப்பிய பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அது வரைக்கும் சாயனரா